அனைவருக்கும் வணக்கம். நலந்தரும் ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது 63 நாயன்மார்களிலே கனம்புள்ள நாயனார் அப்படிங்கிறது தாங்க பார்க்க இருக்கிறோம். சிதம்பரத்துக்கும் பக்கத்துலங்க இருக்கு வேலூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே வைசிய குலத்தில் அவதரித்தவர் தாங்க கனம்புள்ள நாயனார். இவர் என்ன செய்தாங்க, சிவபெருமானுடைய பக்தன் வச்சிங்களேன், ஒவ்வொரு நாளும் அங்கே சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது, அவங்களுக்கு வேண்டிய திருப்பணிகளை செய்வது, அது மட்டும் இல்லாமல் சிதம்பரத்திலே மேற்கு பக்கத்தில் கூடிய திருப்புளிச்சரம் கோயில் அந்த குளம் இருக்குங்க, திருக்குளம் இருக்குதுங்க சிதம்பரத்தில், அந்த குளம் அந்த திரு நீலகண்ட நாயனார் மூழ்கி எழுந்த குளம் அந்த குளம்னு வச்சிங்களேன். அந்த குளத்துக்கு என்ன செய்வார்னாக்கா, சாய்ந்த நேரத்தில் ஒளி ஊட்டுவதற்காக தினந்தோறும் என்ன செய்வார்னாக்கா நெய் விளக்கு ஏற்றுவார். தன்கிட்ட நல்ல வசதி 24 கொடுத்துருந்தது, அந்த வசதியை பயன்படுத்தி நெய் வாங்கி மொத்தமாக வச்சுப்பார், டின்னு கணக்கில் வாங்கி வச்சுப்பார். வாங்கிட்டு அந்த குளக்கரையில் கோயிலில் தினந்தோறும் என்ன செய்வார்னாக்கா தீபம் ஏற்றுவது, விளக்கு ஏற்றுவது தான் அவருடைய பணியாக தொண்டாக இருந்தது. இது சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய மானிட பிறவி எடுத்து நாம் செய்த பலன் என்று நினைத்து வந்தார். அந்த விளக்கை ஏற்றிட்டானாக்கா அப்பா அறியாமையினும் இருள் அகன்றது மாதிரி மெய் மறந்து அங்கே தேவாலயத்துக்கு போயிடுவார். அப்படின்னா இருப்பார், மற்ற குடும்பத்தெல்லாம் அவர் மறந்துடுவார். அந்த சிந்தனை மட்டும் தான் இருக்கும், நல்லா ஜோதியாக இருக்குது. அந்த ஜோதி வடிவன் இல்லையா, சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழில்னு சொன்னார் இல்லையா, அதே போல் அப்பரடிகள். அதே போல் இவருக்கு அந்த ஜோதிக்கு அப்படி பார்த்துட்டானாக்கா ஆனந்தமாகிடுவார், ஆனந்த கடலில் மூழ்கிடுவார். இப்படியே ஒவ்வொரு நாள் ஓடிட்டு இருந்ததுங்க. இறைவனுடைய அதாவது சாதாரணமாக நமக்கு திருவடியை கொடுத்துருவார் சிவபெருமான், அவ்வளவு வெந்து நொந்து நூலாகி அப்பயும் விட்ட பாடு இல்லை. நான் அப்போது அதன் பிறகு தான் காட்சி கொடுக்கறது 63 நாயன்மார்களுடைய வரலாறு நான் பார்த்துட்ருக்கோம். ஒரு ஒரு சிலர் செய்யக்கூடிய முறையை பற்றியும் சில பேர் ஈஸியாக அடைஞ்சிடுவாங்க, ஆனால் அதிலே மாறாமல் இருப்போம். இவர் என்ன செய்தாக்கா அந்த தீபம் ஏற்றது வந்தார் இல்லையா, தண்டு செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, வசதி இருக்குன்னு அந்த நெய்யை வாங்கி 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 ஏற்றிட்டு இருந்தார். வீட்டில் இருந்த பொன் பொருள்லாம் விற்று திரும்ப ஏற்றினார். வீட்டில் குண்டுமணிக்கு இடம் இல்லைங்க, எல்லாத்தையும் விற்று ஆயிட்டுது. அதுக்கு பின்னாடி என்ன செய்யனாக்கா கை கால் உடம்பு உழைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கனம்புலுன்னு ஒரு புல்லுங்க, அது எரியும் வழக்கு. சில இந்த நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அப்படி பிடிச்சா கிடுக்கிடுனு பிடிச்சிட்டு எரியுங்க. அதே மாதிரி கனம்புலுன்னு ஒரு வகை புல்லுங்க, அந்த புல்லை கொண்டாந்து அறுத்து கொண்டாந்து அதை விற்று அதில் கிடைக்கிறத வருமானத்தை வச்சு என்ன செய்வார்னாக்கா நெய் வாங்கி ஏற்றுவார். அந்த புல் என்ன செய்யனாக்கா அது வீடு மேயறதுக்கு கூட அது பயன்படும், ஒழுகாமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அது எரியறதும் கூட நல்லா எரியுங்க. ஆனால் அந்த கூரை மேய்வதற்காக அந்த கனம்புல வாங்கிட்டு போவாங்க இல்லையா, ஓ சில நாளுக்குள்ள என்னச்சுனாக்கா இறைவனுடைய திருவிளையாடல் காரணமாக அதையும் வாங்குவதற்கு ஆள் இல்லை. என்ன செய்கிறார் திரும்ப அந்த குளக்கரையில் கோயிலில் இந்த கனம்புள்ளையே வச்சு விளக்காக எரிக்கின்றார். அது கொஞ்ச நேரம் எரியும், அப்போ கெடுக்கணும் எரிஞ்சு அணைஞ்சிருங்க, இது சகஜம். இப்படி இருக்கும்போது என்னச்சுனாக்கா அதன் பிறகு இறைவா ஆலயமே இருந்துடும் போல இருக்கின்றதே என்று அப்படியே வெந்து நொந்து இருவதற்காக நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும், கோயில் இருண்டு விட்டதே, குளம் இருண்டு விட்டதே நினைத்து அப்போல்லாம் நம்மெல்லாம் இப்போ கிராப் ஓட்டிக்கிறோம், அப்போல்லாம் குடிமை வச்சுருப்பாங்க, ஆண்களும் வச்சுருப்பாங்க, இது உண்மை. அப்படின்னா தன்னுடைய மூடியை அறுத்து விளக்காக எரிவிக்கின்றார். முதல்ல நெய் வாங்கி இது பண்ணார், இருக்கிற வரைக்கும் பொன்புலாம் வித்து நெய் வாங்கி அழுத்தினார். கோவில் வேலைக்கு சேர்ந்து புல் கனம்புல் கொண்டாந்து அதை கூரை மேய்வாங்க, அதை வித்து நெய் விளக்கு ஏற்றினார். அதன் பிறகு அந்த கனம்புள்ளையே விளக்காக எரித்து ஏற்றினாருங்க. திரும்ப நினைச்சார் அதுவும் கிடைக்காத நேரத்தில் தன்னுடைய மூடியை அறுத்து விளக்கு ஏற்றினார். அப்போது இவருடைய அந்த பக்தியை கண்டு என்னச்சுனாக்கா இறைவன் காட்சி கொடுத்து சிவலோகத்தில் வந்து சேர்முடியாக காட்சி தந்து மறைந்தனர். இதன் மூலமாக நாம் ஏதாவது ஒரு முறையிலே மானிடராக பிறந்து அந்த இறைவனுடைய திருவடியை
ஆக விடாது பற்றுமையானால் நமக்கு இறைவன் காட்சி கொடுப்பது உறுதி என்று கனம்புல நாயின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் அல்லவா? அடுத்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் ஆன்மீகம் அண்ணாதுரை. வணக்கம்.